உங்க மாதிரி எனக்கு சின்ன வருத்தம்னு சாரின்னு தெரியல சொல்லியிருக்கீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கப்ப அடிக்கடி சொல்லுவார், ஐயோ பிரதர், டெய்லி சிறுமலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வயசான அம்மா உங்களை தேடி வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்குது, சூரிய பார்க்கணும் சூரிய பார்க்கணும் சூரிய பார்க்கணும் சொல்லிட்டே இருந்துச்சு அப்படின்றாரு. அப்படியா, சரி இன்றைக்கி வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரலை. திருப்பி மறுநாள் லேட்டாக போனால் அன்றைக்கி வந்துட்டு போயிடுச்சு. அப்போ என்ன சொன்னாருன்னா, ஒன்றும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வரணும் அந்த அம்மா, இல்லை நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் வருது, எனக்கே கஷ்டமாக இருக்குது, பத்து நாளில் தொடர்ந்து அந்த அம்மா வந்துக்கிட்டே இருக்குது வயசான அம்மா, ஐயோ சாரிண்ணா சார் கண்டிப்பாக நாளுக்கு பார்த்துங்க அப்படின்ட்டு. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆப் டஸ்ட்னு என்னுடைய பசங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. சார் கேமராமேன் சார் சொன்னார், அந்த அம்மாவோட வீடு இந்த தெருவில் லாஸ்ட்டு வீடு, தயவு செய்து உங்கள் ஆளை கூட்டு கொண்டு அந்த அம்மா கிட்ட வயசு வாங்கிட்டு வர சொல்லுங்கள். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இன்றைக்குள்ள பசங்களுக்கு நம்ம நடிகர் தெரியல, ஆனால் வயசான ஒரு அம்மா அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூரியன் பார்க்கணும்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம், போய் பார்த்துருங்க சூரியன் கேமராமேன் மெனக்கிட்டு உங்கள் முறை கையோடு போய் பார்த்து வர சொல்லிட்டாரு. எங்கடா இருக்குது வீடு அப்படின்னு கம்மி நேரம் போய் அந்த உள்ளே போனோம். போனோம்னு என் பசங்க முன்னாடி போயிட்டு, அப்பதான் சூரியன் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அது அப்படியே பா உண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். குளிச்சுட்டு இருந்த கஞ்சியை அப்படியே போட்டுட்டு அந்த எச்சு கையோடு உட்காந்து வாயா கட்டி, தம்பி நல்லா இருக்கியா, நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், என்னை அணைச்சு நல்லா இருக்கா, சூப்பரியா, அப்படியே கை தழுவி என்னை அவ்வளோ முத்தம் கொடுத்து நல்லா இருப்பியா, ரொம்ப சந்தோஷம், என்ன நீ படத்தில் சேப்பாக இருக்கு இப்போ இதில் கருப்பாக இருக்கு அப்படின்னு வச்சு, இல்லை என்ன மேக்கப் அப்படி மேக்கப் போட்டு வச்சுருக்காங்க கருப்பாக்கி வச்சுருக்காங்க, சரியா சரியா, நான் ரொம்ப உங்கள் அப்பாவுக்கு பெரிய ரசிகரியா அப்படின்ச்சு. அப்படியாத்தா அப்படியாத்தா வச்சு, அப்படியாத்தா ஆமையா, உங்கள் அப்பா வந்து ரோசாப்பு அழிக்கக்காரு அரண்மனைக்கு அந்த படத்தில் நான் அப்படி விரும்பி பார்ப்பியா, நான் கல்யாணம் பண்ணி முதல் படம் ரோசாப்பு அழிக்கக்காரதாவா ஆத்தா, நீங்கள் யாரை சொல்கிறீங்க ஆத்தா, சிவக்குமார் வேண்டாங்க, நீயே உன் தம்பி இன்னொருத்தர் நடிக்கிறாரம்ல அப்படின்ச்சு. திரும்பி பார்த்து ஒரு தெல்ல ஊரை ஓடிட்டாங்க தெரிச்சு, யோகன் என் பக்கத்தில் இல்லை, அப்படியே பார்த்தேன். அப்பா நான் சிவகுமார் சார் சொன்னில்ல, சூரியன் நோக்கி எனக்கு வித்தியாசம் செய்வேன் நாம, ஆ ஏழு பிரசவ மிஷன் நான் சுருங்கி போன சூரிய மாதிரி இருக்கேன், நீ என்ன ஒன்று எப்படி ஆத்தாங்க, அப்போ உங்கப்ப என்ன பண்ணுறாருச்சு, உங்கப்ப மாற்று வியாபாரம் பார்க்குறாரு, ஆ கவு பிஸ்னஸ் அப்படின்ட்டு, இங்கே என்ன பண்ணுறா கூட வந்தவன் கல்யாணம் என்ன நடிக்க ஆரம்பிச்சு தட்டுன்னு கொஞ்சம் தண்ணி கொடுத்து சொம்ப பிண்டு உள்ள போய் கதவை பிட்டுட்டு போயிடுச்சு, கதவை திறக்கவே இல்லை. நீ ஓர தலைவனை தெரியுதா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, இது ரியலாக நடந்தது, நான் இதுக்காக சொல்றேன் கலந்து ரியலாக நடந்தது, நீ ஓர அந்த கேமராமேன் வேல்ராஜ் எங்கடா வேண்டாம் வந்து வந்து அப்படியே மேலே உட்காந்து சிரிக்கிறாப்புல, உங்க ஃபேன்ஸை பார்த்தீங்களா, உங்க ரசிகரை பார்த்தீங்களாண்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நன்றிங்க அண்ணன்.